ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சுபத்ரா நாராயணன். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். அமெரிக்காவில் காற்றுக்கு ஒன்றுமே பஞ்சம் இருக்காது. இந்த விண்டி சிட்டியில் காற்றுக்கு நல்லா கொடுத்து வெயில் செம்மையாக பொழந்து கட்டுனுச்சு. இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் ரோட்டில் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பித்தாங்க. அவங்க சேர்லாம் போட்டு உட்கார ஆரம்பித்தாங்க. அது இல்லாமல் அந்த பேரியர்ஸ் வச்சு ரோடெல்லாம் பிளாக் பண்ணியிருந்தாங்க. காப் நிறையா இருந்தாங்க. அவங்களோட வண்டி எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடையில் போடுற அந்த ரோட்லையெல்லாம் கட் பண்ணி கிராஸாக நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் எதுக்காக பண்ணுறாங்க? ஏன் இந்த காரெல்லாம் ரோடை பிளாக் பண்ணுறதுக்காக போட்டு வச்சுருக்காங்க காப் பண்ணி? மக்கள் ஏன் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் கூட்டம் கூட்டமாக வந்து உட்காந்துருக்காங்க? சிக்காகோவில் அப்படி என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது உங்கள் கியூரியாசிட்டி எனக்கு நல்லாவே புரியுது. செப்டம்பர் மாதம் எப்பயுமே சிக்காகோவில் லேபர் டே ஒட்டி நிறைய ஈவெண்ட் நடக்கும். அப்படி நடந்த ஒரு பரேடு, ஒரு அணிவகுப்புக்கான கூட்டம் தான் இது. அதை காண்றதுக்காக அவ்வளோ பேரும் அவ்வளோ வெயிலையும் அந்த அடிக்கிற காற்றையும் பொருட்படுத்தாமல் செம்ம வெயில் அவங்கவுங்க கொடையாக இருக்கட்டும், சேராக இருக்கட்டும், கவர் பண்ணி பாதி பேர் நிற்கிறதா இருக்கட்டும், என் டாகெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வெயிலெலாம் பொருட்படுத்தாமல் ரெண்டு பக்கமும் அந்த சைடு இந்த சைடு எல்லாமே உட்காந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. இதில் வேறு என்னென்னலாம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு, இந்த பரேடில் என்னென்னலாம் நடந்துச்சு, இந்த பரேடில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அதில் என்னென்னலாம் பார்த்தோம், என்ன ரொம்பவே நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, இப்படி எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் அவங்களோட அள்ளி தெரிக்கிறதுக்கு அமெரிக்காவில், ஓ இதுதான் அமெரிக்காவா, இவ்வளோதான் அமெரிக்கா லைஃபா அப்படின்னு உங்களுக்கு தகட்ட தகட்ட என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னென்ன பார்த்தேனோ உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். இவ்வளோ நேரமாக கூட்டத்தை பொருட்படுத்தாமல் வலிமேல் விழி வைத்து காத்திருந்த அந்த மக்களுக்கு உற்சாகப்படுத்துகிற அளவுக்கு சைரன் வச்ச மூணு ஃபயர் டிபார்ட்மெண்ட் வண்டிங்க தான் ஃபஸ்ட்டு வர ஆரம்பித்தாங்க. வரும்போதே கையை ஆட்டி மக்களுக்கு ஆரவாரமாக ஒரு ஹாப்பினஸ்ஸை அப்படியே க்ரியேட் பண்ணி அள்ளி தெரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. பதிலுக்கு நாங்களும் சும்மா இருப்போமா, நாங்களும் பாசக்கார மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கை தட்டி உற்சாகமாக அனுப்பி விட்டாங்க. ஃபயர் ட்ரக்குக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே எப்பயுமே ஒரு ஆம்புலன்ஸ், ஃபயர் ட்ரக், இவங்க எல்லாருக்குமே ஒரு தனி மரியாதை. ஈவன் நம்ம வண்டியில் ட்ரைவ் பண்ணும்போது கூட ஃபயர் ட்ரக், ஆம்புலன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் ஆப்போசிட் சைடில் போனால் கூட நம்ம அப்படியே வண்டியை ரைட் சைடுக்கு ஓரங்கட்டி அப்படியே நிற்கணும். அதுதான் அமெரிக்காவில் ஒரு பெரிய ரூலு. நீங்கள் எடுத்தோம் கவுத்தோம் நம்ம ஊரில் அப்படியே ஆம்புலன்ஸுக்கு வழி விடாமல், ஃபயர் ட்ரக்கெல்லாம் வழி விடாமல் போட்டி போட்டுட்டு காரை ஓட்டிகிட்டு போகிறதெல்லாம் நடக்கும். இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் எது திசையில் வந்தாலும் சரி, இல்லை நம்ம சைடில் வந்தாலும் சரி, நீங்கள் அந்த சைரனெல்லாம் கேட்ட உடனே நம்ம வண்டியை ஓரம் கட்டிடுவோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ரிசிஷியஸான ஒன்று, வேல்யூபுளான ஒன்று. ஸோ ஃபயர் ட்ரக்கு மூணு ட்ரக் வந்துச்சு. ஸோ மெல்ல மெல்ல ஆரம்பித்து வச்சதை மக்கள் உற்சாகமாக கைத்தட்டி இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. மக்களோட உயிரை துரிதமாக காப்பாற்றுறதுக்கு உதவுற இந்த ஃபயர் ட்ரக் அண்ட் ஆம்புலன்ஸ் கிராஸ் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷம். அடுத்ததாக என்ன அப்படின்னு அப்படியே ஆவலாக காத்துட்டு இருந்தோம். அடுத்ததான் அந்த பிஜி டேஸ் பரேடில் நம்ம பார்க்க போகிறது காவல்துறை. காவல்துறை உங்கள் நண்பர் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி காவல்துறையில் உள்ள அதிகாரிகள் அவங்களோட அணிவகுப்பை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதை மக்கள் கைத்தட்டி ஆரவாரப்படுத்தி அவங்களோட கரகோஷத்தை அப்படியே எழுப்பிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கம்பீரமாக அப்படியே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த ஊரையே கட்டி காப்பாற்றுறது, எங்கே எந்த சட்டம் ஒழுங்கு சீர்தான் எது நடந்தாலும் அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அந்தந்த ஏரியா. ஸோ அந்த பரேடில் அவங்கள அவ்வளோ கம்பீரமாக பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாமே அந்த அவங்க கொடி எல்லாமே ஏந்திக்கிட்டு போனது செமையாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து அந்த ஏரியா ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒவ்வொரு இந்த மாதிரியான அணிவகுப்பு நடக்கும். இந்த பஃபலோ குரூப்போட அந்த சிட்டியோட பேர் பதிச்ச அந்த வண்டியும் அவங்கள தொடர்ந்தே ஃபாலோ பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, காவல்துறை அதிகாரிகள் அவங்களோட கையில் வந்து டாகையுமே கொண்டு வந்தாங்க. போலீஸ் டாகு அப்படிங்கிறது எவ்வளோ சூப்பரான ஒன்று நமக்கு தெரியும். அதை தொடர்ந்து அவங்களோட வண்டி, அந்த சைரன் வச்ச வண்டியும் காப் வண்டியும் அப்படியே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. இதை பார்க்குறதுக்கே செம கெத்தாக மாசாக செமையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி பிரம்மாண்டமான அணிவகுப்பில் யார் யாரெல்லாம் கலந்துக்குவாங்க அப்படிங்கிறமான ஒரு க்யூரியாசிட்டி உங்களுக்குள்ளே அதிகமாகவே இருக்கும். இப்போ எந்த சிட்டியில் நடக்குதோ அந்த சிட்டியில் உள்ள முக்கியமான அலுவலகங்கள், குறிப்பாக பார்த்திங்கன்னா காவல்துறையாக இருக்கட்டும், தீயணைப்பு துறையாக இருக்கட்டும், இல்லை அந்த சிட்டியை சுற்றி உள்ள
பள்ளிகளாக இருக்கட்டும் கல்லூரிகளாக இருக்கட்டும் அங்கே எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யோகாவாக இருக்கட்டும், இல்லை ஜிம்னாஸ்டிக்காக இருக்கட்டும், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட்னாக இருக்கட்டும், இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறாங்க தனியாக, ஃபிட்னஸ் குரூப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி எதெல்லாம் நடக்குதோ அவங்க எல்லாம் நடப்பாங்க. அது இல்லாமல் வணிகங்கள், சிறு வணிகங்களாக இருக்கட்டும், பெரு வணிகங்களாக இருக்கட்டும், வியாபாரங்கள், இந்த ஏரியாவில் என்னென்னலாம் வியாபாரம் செய்கிறாங்க, எதுக்கெல்லாம் ட்ரைனிங் சென்டர் இருக்குது, எதுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க, இந்த சிட்டியில் உள்ள மொத்தமான விஷயங்களை நீங்கள் அப்படியே இங்கே போகும்போது உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு ஐடியா கிடச்சிரும். அந்த அளவுக்கு அவ்வளோ பேர் வந்து கலந்துக்கிறதுக்கான இது ஒரு பெரிய பிரம்மாண்டமான அணிவகுப்பாகவே இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது, இந்த சிட்டியில் உள்ள ஒரு ஸ்கவுட் தான் பார்க்க போகிறோம், கப் ஸ்கவுட்டு. இதை நம்ம பார்க்கும்போதே நம்மள எத்தனை பேர் நம்மளோட ஸ்கூல் டேஸில் ஏதாவது ஒரு ஸ்கவுட்டில் நம்ம ஏதாவது ஒரு இதில் இருந்து அந்த மெமரிஸை நமக்கு அப்படியே கண்ணு முன்னாடியே கொண்டு வரும். அடுத்ததாக இந்த பரேடில் கலந்துக்கிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டியை சேர்ந்த வில்லேஜ் ட்ரஸ்டியும் அண்ட் வில்லேஜ் கிளர்க்கு, அந்த குரூப் ஆஃப் பீப்புள் தான் ஒன் பை ஒன் வர ஆரம்பித்தாங்க. அவங்க சின்ன சின்ன அந்த வெஹிக்கிளில் வர ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு வண்டியுமே ஒவ்வொரு வித்தியாசமான இருந்துச்சு. ஸோ அவங்க மெதுவாக நிப்பாட்டி எல்லாருக்குமே அப்படியே டாட்டா பாபாய் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா அவங்க போகிறவங்க எல்லாம் நிப்பாட்டி கையிலேருந்து என்னமோ அள்ளி போட்டுட்டு போகிறாங்களே, இந்த குழந்தைங்கள்லாம் அங்கங்கே ஓடி போய் எடுக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த சந்தோஷத்தை, அந்த லேபர் டேயோட உற்சாகத்தை அப்படியே ரெட்டிப்பாக்குறதுக்காக அவங்க அந்த இனிப்புகளை அப்படியே ஸ்வீட்டாகவும் கேண்டியாகவும் ட்ரீட்டாகவும் அப்படியே எடுத்து வாரி கொடுக்குறதா இருக்கட்டும், அள்ளி போடுறதா இருக்கட்டும், கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட சந்தோஷத்தை அப்படியே இந்த மக்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரஸ்டியாக இருக்கட்டும், இந்த கிளர்க்காக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிட்டியை அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு இதுக்கான நலத்திட்டங்களை யோசிக்கிறதா இருக்கட்டும், இந்த சிட்டியில் என்ன என்னென்னலாம் பெஸ்ட்டாக செய்யலாம், என்னென்னலாம் செழுமையாக்கலாம், இந்த சிட்டியில் என்னென்னலாம் அடுத்தடுத்த நல்ல விஷயங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காகவே இவங்கெல்லாம் அஃபிஷியலாக ஓட் பண்ணி செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தந்த வில்லேஜ், அந்தந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தனியாக குரூப் குரூப்பாக பீப்புள் இருப்பாங்க. அவங்க வர்ற காரெல்லாம் அப்படியே பிரமாதமாக இருந்துச்சு. அது என்னமோ கார் ஷோக்கு வந்திருக்கமான்னு தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. இது வந்து அணிவகுப்பில் எதை பார்க்குறதுனே தெரியாத அளவுக்கு சூப்பர் சூப்பராக வந்துருங்கனாங்க. இந்த காரெல்லாம் வாயை பொழந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, காப்போட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. ஏன்னா கூட்டம் வந்து இந்த பரேடு இந்த இடத்துல தான் முடிய போகுது. அதனால அவங்கள சமாளிக்கிறதுக்கு, சரி கட்டுறதுக்கு முடியாமல் தணறிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்காகவே அதிகமான காவல்துறை அதிகாரிகள் வந்து அவங்களோட கடமையை சூப்பராக செஞ்சிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இன்னும் இருக்குது, நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. மீதி யார் யாரெல்லாம் வந்தாங்க, இந்த பரேடில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்துச்சு, என்னென்ன டெமோலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருந்தீங்கன்னா, மட்டும் இல்லாமல் அமெரிக்க நிகழ்வுகளையும் அமெரிக்கா மக்களோட வாழ்க்கை முறைகளையும் அமெரிக்காவில் என்ன நடக்குது அப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கியூரியாசிட்டியோடு இருந்தீங்கன்னா தொடர்ந்து இணைஞ்சிருங்க நண்பர்களே. மீண்டும் வேறொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அனில் தன் சைனிங் அவுட். சுபத்ரா நாராயணன் சேகர், பபாய்.